தியானித்தோம். தேவ ஆவியானவர் எந்த இடத்துல அசைபாடுகிறார், எப்போ ஆவியானவர் பிரசன்னம் இறங்குறது என்பது குறித்து கடந்த வாரம் தியானித்தோம். அதில் சில வேத வாக்கியங்களை காட்டினேன். அதாவது பெந்தேகோஸ்தி நமக்கு வேத வசனம்தான் அடிப்படை ஆதாரம். அதில் சொல்லப்படுகிறது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒவ்வொரு இடத்தில் கூடி வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துமே அவர் வாக்குத்தத்தமாக சொன்னார், நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினாலே நீங்கள் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒருமனப்பட வேண்டும். என்னுடைய வாலிப நாட்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவங்கள் இருக்கலாம். என்னுடைய வாலிப நாட்களே அப்படிதான், ஒரு சாதாரணமா இப்ப கூடியிருக்கிறது போல, கான்பரன்ஸ் பெரியவர்கள் இப்ப இருக்கிறது போல, அங்கே ஒரு சொற்பமான ஒரு 5 பேரை கூடி ஜெபித்தோம். அதுலயும் நான் ஒரு கலந்து கொண்டேன். என் வாழ்க்கை நரகமா இருந்தது. இந்த நாட்கள் எனக்கு ஒரு பலன் தேவைப்பட்டது. அப்போதான் ரட்சிக்கப்படுறது பட்டு கொண்டிருக்கிறேன். ஐ மீன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில குறைவா இருந்தது. கூடிதான் ஜெபம் பண்ணும், அது ஒரு உபவாச ஜெபம். இப்போ எப்படி நீங்க உபவாசத்தோடு காந்தீங்க, அது போல ஒருமனப்பட்டு ஆண்டோட பிரசன்னம் இறங்கினது, அளவில்லாமல் நிரப்பப்பட்டுறேன், என்னை நிக்க கூட முடியல, அவ்வளவோ தேவன் பிரசன்னம். ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவம் கிடைக்கலாம். அனுபவங்கள் என்னவா இருந்தாலும் வசனம் என்ன சொல்லுகிறது, ஒருமனப்பட்டு கூடி இருக்கும் பொழுது ஆவியானவர் அவங்க மேல இறங்கினார், ஆவியானவர் இறங்கினார். இதுதான் போன வாரம் பார்த்தோம். ஆகவே ஒருமனமும் ஒரே சிந்தையா இருந்ததா, இதுக்கு ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. ஒரு 2 சகோதரிகள் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை கொடுப்பார், உங்களுக்கு விஷன் அண்ட் மிஷன் கிடைக்கும். எவ்வளோ கூடி ஜெபிக்காருங்க, அவர்கள் ஒரே இடத்துல உட்காந்துட்டாங்க பாருங்க, அந்த மேலறையில ஒரே இடத்துல உட்காந்து சத்தியத்தை கேட்கிறார்கள். ஆகவே நீங்க ஒரே ஆவியினால ஒரு மனம் இருக்கும் என்றால் ஆவியானவர் பிரசன்னம் இருக்கும். அப்போ கடந்த வாரம் செய்தியுடைய அவுட்லைன் சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். அப்போ ஆவியானவர் வந்துட்டாரு, ஆவியானவர் வந்ததுக்கு அடையாளம்னு நான் சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுது அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்போ நீங்க கேட்கலாம், அந்த உட்கார்ந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அல்லது காத்திருந்தா பெற்றுக்கொள்ள வேண்டுமா, வேறு வகையில பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளலாமா, அதுக்கும் அடையாளம் இருக்கிறது. வசனத்தை கேட்டுக்கொண்டவர் மேல் பரிசுத்தாவியான இறங்கினார், பேதுரு பேசிக்கொண்டு கையில் பரிசுத்தாவியான இறங்கினார் என்று சொல்ல, கொர்நேலி வீடு ஜெபம், கொர்நேலியோட வீட்டுல ஜெபம் நடக்கும் போது வசனத்தை கேட்கும்போது பரிசுத்தாவியான பெற்றுக்கொள்கிறார்கள். 3வது ஒரு உதாரணம் சொன்னேன், பவுல் அப்போஸ்தலன் ஆசியாவில போய்க்கொண்டு மேடான தேசத்தில் வரும்பொழுது, எபேசு பட்டணத்துக்கிட்ட வரும்பொழுது, அது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாத ஆவியின தேவாவின என்னன்னு தெரியாத ஒரு 12 பேர் மேல கைகளை வைத்து அப்போஸ்தலர்கள் கை வைக்கும் பொழுது கூட பரிசுத்தாவியானவர் நிரப்பப்படும் ஊற்றப்பட்டார். பரிசுத்தாவின் அபிஷேகம் அவர் பெற்றுக்கொண்டார்கள். அந்நிய பாஷை தீர்க்கதரிசனம் ஏகப்பட்ட 12 பேர் என்று சொல்லுவோம். அப்ப கை வைக்குதல், வசனத்தை கேட்குதல், ஒருமனப்படு கூடுதல், பலவிதமான ரெக்கார்ட்ஸ், அது விசேஷமும் 3 ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்க்கிறோம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தாவியானவர் ஏதோ தூரமானவர்ல பொல்லாதவர், நீங்கள் உங்க பிள்ளைகள் நல்ல இவர் கொடுக்காருங்கும் போது பரிசுத்தாவியானவர், அதாவது பரமபிதானவர் தமிழ்த்தில் வேண்டுகொள்வதற்கு பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று சொல்லுகிறார். நன்மை, உலகத்தின் நன்மைக்கே நீங்க எவ்வளவு கவனமா இருப்பீங்க, இது முக்கியமான ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்குது என்று சொல்லி அதை எம்பசைஸ் பண்ணி சொல்லுகிறார். இப்பொழுதும் நாம் கடந்த வாரம் நான் சொன்ன அந்த டாபிக்களுடைய கடைசியா நான் சொன்னது என்னவென்றால், அந்நிய பாஷைகள் பேசுவதனால் உண்ட ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து இந்த வாரம் தியானிப்போம் என்று சொல்லியிருந்தேன். ஓகே, அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கலாம், ஆவியான ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கலாம். நான் ஏன் அதை பேச வேண்டும், நான் அதை ஏன் பேசுனா எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ், அது பேசுவதனால எனக்கு என்ன, நான் கருத்தாய் அநேக பாடல் பாடுறேனே, கருத்தாய் சில ஊழியங்கள் எல்லாம் செய்யறனே, நல்ல தமிழ்ல எனக்கு கொடுத்த கருத்தை கொடுத்த அந்த தமிழ் மொழியை வைத்து அநேக இடத்துல நான் பேசுறேன், எல்லாம் செய்யறேன், கருத்தா தானே வாழ முடியும் அப்படின்னு சொல்லிக் கொள்ளுகிறார்கள். உண்மைதான். ஆய்விலும் அந்நிய பாஷை என்ற ஒரு வரத்தையும் ஆவியான ஒரு சபையில் ஊற்றுகிறார். கொருந்து சபையில இதை நம்ம தியானிக்கிறோம். ஒன்னு குருந்தியர் 14வது அதிகாரம் 2வது வசனத்துல இவ்வாறு வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 2வது வசனத்துல, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அப்படின்னு, அது ஒரு முழுசு நான் வாசிக்கிறேன். ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இந்த சத்தியத்தை நாம் தியானிக்கும் பொழுது பவுலபோசன் தீர்க்க தரிசனம் வரம், அந்நிய பாஷை வரம், இது எல்லாத்தையும் என்ன ஒரு வித்தியாசம் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கொருந்து சபை ஒரு குழந்தை சபையா இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு விதமா, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான், ஒருவன் புசிக்கிறான், வெறிக்கிறான், ஒரு அலங்கோலமான ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸே ரொம்ப மோசமா இருந்தது. அதைதான் பவுல் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொருத்தரும் என்னென்ன பேசுறீங்க, நீ என்ன செய்யறீங்கன்னு நிதானித்து விளக்கமா தான் இந்த 14வது அதிகாரத்தை அவர் பேசுகிறார். ஆகவே
ஆகவேதான் அது ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸா கொண்டு வராரு, ஒரு ஃபார்முலா கொண்டு வராரு, ஒரு லைன வரிசையாக அது பேசுகிறார். சார், அப்போ முதலாவது இங்க படிக்க போகுது அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அப்படின்னு ஒரு டாபிக். முதலாவது இந்த அந்நிய பாஷையில வரத்தை ஆண்ட கொடுக்கிற பரிசுத்தாவின் நிறைவுல நம்ம கிடைக்கிறது. ஆனால் பேசுகிறவன் அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் பேச வேண்டும், நானும் பேச வேண்டும். பேசுகிறவன் அப்படின்னு தான் சொல்லு, பேச வைக்கிறார் அப்படின்றது அல்ல, அல்ல அவர் பேசுகிறார் அப்படி அல்ல. அவர் முதலாவதாக நமக்கு ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டும் போது நமக்கு ஒரு பல பாஷையின் வரங்கள் வாயை திறக்க போது கிடைக்கிறது, விசுவாசத்தினாலே கிடைக்கிறது. ஆவியானவர் நிறைவு வரும் பொழுது விட்டு கொடுக்கப்பட வேண்டும். ஆவியானவர் உங்களை நிறைக்கும் பொழுது உங்களுடைய நாவானது அங்கும் இங்கு ஒரு மாதிரியா உளர்ற மாதிரி இருக்கும்போது கட்டுப்படுத்த வேண்டாம். நீங்கள் உணர்ச்சி பேச தடுக்க வேண்டாம். வாயை விரிவாய் தரேன்னு சொல்லும்போது வாயை விட்டு கொடுங்கள். என்னென்ன பரியாச உடையினால் அந்நிய பாஷினால் இந்த தினத்தோடு நான் பேசுவேன் என்று ஏசியால் வாசிக்கிறோம். இதுவே இளைத்தோட இளைப்பாறத்தக்கதான ஒரு ஆறுதல் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆறுதலுக்காக அது வாயை திறந்து நீங்க ஆவியானவர் விட்டு கொடு, ஆவியானவங்களை நிறைக்கும் பொழுது ஏதோ ஒரு புது புது வாசை வருதே, என் நாவு ஒரு மாதிரியமா சில அனுபவங்கள் இருக்கும்போது விட்டு கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் நீங்க செய்ய விசுவாசத்தினால்தான் பேச வேண்டும். அவரை நிறைக்க நிறைக்க விட்டு கொடுத்து இந்த புதிய பாஷைகளை பேச வேண்டும். ஆகவே முதலாவது அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அப்படிதான் சொல்லு. அப்ப நீங்க தான் பேசுறீங்க, யாரும் உங்களுக்கு யாரோ ஆவியானவர் பேசுறாருன்னு இல்லை. அதுதான் அவங்களுக்கு நிறைய பேருக்கு அது நிறைய பேர் அவர் பேசுவார் போல நம்ம காத்திருப்போம்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, அவர் உங்களுக்குள்ள நிரப்பி ஊற்றப்படும் பொழுது நீங்க உங்கள் வாயை விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே நீங்க நிரப்புங்க, என் வாயை விரிவாய் தரேன்னு சொல்லி. ஆண்டவரே நான் என்னுடைய ஏதோ ஒரு புது புது பாஷையை பேசுற மாதிரி இருக்குது, என் நாவும் ஏதோ ஒரு மாதிரி சம்திங் டிஃப்ரெண்டா வரும்போது அந்த ஃப்ளோவில் விட்டுற வேண்டும். ஆகிலும் நீங்கள் பேசாம இருக்க முடியாது. உங்களை ஆண்டவர் நிறைப்ப நிறைக்க நிறைக்க நீங்கள் வாயை விட்டு கொடுக்க உங்களை கத்துடைய ஆவியான நிறைச்சிதான் ஆவார். உங்க மேல அபிஷேகம் ஊட்டப்பட்டுதான் ஆகும். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுவீர்கள். அப்ப அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அப்படின்னு சொல்லி முதலாவது வாசிக்கிறோம். அப்ப நீங்க தான் பேச வேண்டும், நானும் தான் பேச வேண்டும். பேசுகிறவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. சரி, ரெண்டாவது அதே வசனத்தை நம்ம இன்னும் கூர்ந்து கவனிப்போம். ஆவியினாலே ரகசியங்களை அவன் பேசினாலும், ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நீ முதல்ல அந்நிய பாஷையில பேசுகிறீங்க, நீங்க தான் பேசுறீங்கன்னு ஒரு பாயிண்ட் சொல்றேன். ரெண்டாவது ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறானாம். ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறானாம். அது நீங்க அந்நிய பாஷையில பேச, நான் பேசுற விருதாவா பேசுறேனா, நான் ஏதோ சும்மா பேசுறேனா, நான் பேசுறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம், என்ன பேசினா அதாவது அதனால யார் மத்தவங்க பார்வையில் என்ன அப்படின்னு பலவிதமான ஐயங்கள், கோட்பாடுகள், அதாவது பலவிதமான எண்ணங்கள் இருக்குமென்றால் அதெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு வசனத்துக்கு நேராக திரும்புவோம். வசனம் சொல்லுகிறது ஆவியினாலே ரகசியங்களை பேசு. என்ன ரகசியம் அது? அது என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லும்போது, ரகசியமாகிய தேவ ஞானத்தை பேசுகிறோம் என்று பவுல் சொல்கிறார். கிறிஸ்துவைக்குரிய ரகசியங்கள் பேசு, அதாவது இருதரத்தாரை ஒன்றாக்கிற அந்த ரகசியத்தை பேசினாராம். புறஜாதிகளும் கிறிஸ்துவுக்களாக இயேசு கிறிஸ்துவ மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறார்கள் என்ற ஒரு ரகசியத்தை பவுல் அப்போஸ்தலனுக்கு சொன்னார். இந்த ரகசியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி எபேசியர் 3:3 சொல்கிறார். கொரிந்தியர் 2:7 சொல்கிறபடி ரகசியமான தேவ ஞானத்தையே நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்கிறார். தெய்வ ஞானத்தை பேசுறீங்க. நீங்கள் அந்நிய பாஷையில பேசும் பொழுது நீங்கள் தேவ ரகசியங்களை பேசுகிறீங்க. தேவ ஞானமாகிய தேவனுக்குரியவர்களே நீங்கள் தேவன்கிட்ட பேசுறீங்க. அதே போல தேவனுக்குரியவர்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு கனெக்ட் உண்டாது. உங்க சார்பாக அவற்றை போகிறது, அவர் சார்பாக உங்கள்கிட்ட ஒரு பெரிய இன்டிமசி உண்டாகிறது. ஆகவே அந்நிய பாஷையில ரகசியங்களை பேசுறீங்க. நீங்க உளறல, நீங்க வந்து ஏதோ ஒரு சும்மா என்னத்தையோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கல, என்னவோ பேசுறாங்கன்னு பேசல, நீங்க தான் பேசணும்னு நான் சொல்றேன். ஆகியும் ஆவியின ரகசியங்களை பேசுறீங்கன்னு சொல்றேன். இப்ப பிளெஸிங்ஸ் ஆஃப் டங்ஸ் தான் பாக்குறோம். என்ன பேசுறதுனால என்ன நடக்குது, என்னென்ன ஆசீர்வாதங்கள்ன்றதுதான் பாக்குறோம். மூணாவது அந்த 1 Corinthians 14:14 படிக்கிறபடி, 1 Corinthians 14:14 வாசிக்கிறோம். என்னத்தினால் நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால், பிரேயர் பண்ணினால், விண்ணப்பம் பிரேயர் பண்ண, ஆவி என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாயிருக்கும். இது இந்த வசனம் சொல்லப்படுகிறது. அந்நிய பாஷையில் நான் பேசினால், அந்நிய பாஷையில பேசினால் என் ஆவி விண்ணப்பம், என் ஆவி அப்படின்னு சொல்றது ஸ்பிரிட் மேனை கனெக்ட் பண்ணுது. உடைய உள்ளான மனுஷன் ஆவி மனுஷன் ஆத்மாவை உடையவனா இருக்கிறான், சரீரமாய கூட்டுல வாழ்கிறான். இதுதான் இன்னைக்கு. அதனாலதான் பவுல் ஒரு இடத்துல உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்கிறார். மனுஷன் 3 பகுதியா இருக்கிறான். இதை நம்ம முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம யார், நமக்குள்ள இருக்கிறவைகள் என்ன? முதல் ஆவி மனுஷன், நம்ம ஆவி மனுஷன் ஸ்பிரிட் மேன்,
மனுஷன் என்பது ஆவி மனுஷன்தான். ஆவி என்பது கண்ணில் தெரியாது, ஸ்பிரிச்சுவல். மனுஷன் என்பது ஆவி மனுஷன், ஆத்மா. அவனுக்கு ஒரு ஃபீலிங், நினைவுகள், யோசனைகள், சித்தம் இருக்கிறது. ஆத்மா உடையவனா இருக்கிறான். சரீரமாகிய கூட்டில் வாழ்ற, சரீரத்தில் இருக்கிறான். சரீரமாகிய ஒரு கார்மெண்ட்ஸ் கத்த நம்ம கொடுத்துருக்கிறார். அப்போ இங்க எந்த பகுதியில் அந்நிய பாஷை பேசும்போது ஆசீர்வாதம் மாறுது? ஆவி, ஸ்பிரிட் மேன். நான் ஸ்பிரிட் மேன் குறித்து ஒரு சத்தியம் அடிக்கடி பேசுவேன், உள்ளான மனுஷன் என்ற டாபிக்ல பேசுவேன். ரட்சிப்பின் அனுபவமே அங்கதான் நடந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ அதிகமாக ஒரு டீப் ஒரு மெசேஜஸ். அப்போ உள்ளான மனுஷனை கத்தர் என்ன பண்ணிக்கிறாரு, அதுல கனெக்ட் பண்ண வைக்கிறார். அந்நிய பாஷை பேசும்போது உங்களுடைய ஸ்பிரிட் மேன், அந்த ஸ்பிரிட் மேன்ல தான் பரிசுத்த ஆவியான வாசம் பண்ணுகிறார். ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே சாட்சி, கத்தோடு சேர்ந்துக்கிற அவருடனே ஒரே ஆவியா இருக்கான், ஜாயிண்ட் ஸ்பிரிட். உங்களுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் அப்படி இணைத்து உங்களுக்குள்ள எந்த இடத்துல வாசம் பண்ணுறார், தேவன் எனக்குள்ள இறங்குறார், தேவன் ஆவியானவர் என் கூட வாசம் பண்ணுகிறார், எந்த பகுதியில் வாசம் பண்ணுகிறார் ஷார்ப்பா பாருங்க, ஆவியில உங்களுடைய உள்ளான மனுஷன்ல வாசம் பண்ணுகிறார். அந்த பகுதி கனெக், அதுலதான் அந்நிய பாஷை பேசும்போது அந்த அந்த பகுதியிலிருந்து ஒரு ஒரு கனெக்ஷன் உண்டாகிறது. அப்ப என்ன நடக்குது, ஆவியினால ஜெபிக்கிறீங்க. நான் கருத்தோடு ஜெபனேன், தமிழ்ல ஜெபனுவேன், அந்நிய பாஷையில ஜெபன், ஆவியினால ஜெபனுவேன். பவுல் அதுதான் சொல்றார், ரெண்டு விதமான ஜெபமும் பண்ண வேண்டுமா? இன்னைக்கு அநேக இடத்துல வெறும் கருத்தாவே ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஜெபம் பண்ணிட்டு ஆவியானவருக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் எந்த நேரம் ஆவியானவரால் அந்நிய பாஷையே பேசிட்டு இருப்பாங்க, அந்த கருத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் மாட்டாங்க, என்ன ஜெபம் பண்ணணும்னு சொல்லவும் மாட்டாங்க. ரெண்டுமே வேணும். உங்களுடைய தனி ஜபத்துல அந்நிய பாஷையிலையும் ஜெபம் பண்ணுங்க, ஆவியில் நிரம்பி கருத்தாவும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு விதத்துல கருத்தை சொல்லி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணலாம், இது ரொம்ப ஆசீர்வாதம். முதல்ல ஒரு கருத்தை சொல்லுங்க, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி, அப்படி ஜெபம் பண்ணுகிறேன்னு சொல்லி ஒரு கருத்தாக, ஒரு வீட்டுக்காக, உங்க குடும்பத்துக்காக, ஒரு நபருக்காக, ஆண்டவர் யாரையாவது நபர் காட்டுவார், இந்த நபருக்காக ஜெபம், அந்த நபருக்காக முதல்ல சொல்லி அவர் பேரை சொல்லி தமிழ்ல ஜெபம் பண்ணி அப்புறம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணு. ரெண்டு ஜெபமும் நீங்க பண்ணீங்கன்னா பெரிய பிரேக் த்ரூ பார்ப்பீங்க, உங்க ப்ரேயர் லைஃப் ரொம்ப பிரேக் த்ரூ ஆகும். ப்ரேயர் ஆன்சர்லாம் பயங்கரமா நடக்கும். டக்கு டக்கு டக்குன்னு நீங்க கருத்தாக புலம்பி தவித்து கண்ணீர் விட்டு கதறத கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு ஆவியானுக்கு இடம் கொடுத்து ஆவியில ஜெபம் பண்ணி பாருங்களேன், நல்ல ரிசல்ட்டை பார்ப்பீங்க. இதை நான் ப்ராஃபஸியா சொல்றேன், நெடுங்காலமா தடைபடுற காரியங்கள்லாம் ரிலீஸ் ஆகும், நல்ல ப்ரேயர் ஆன்சரிங் உடனே கிடைக்கும், டக்கு டக்கு டக்குன்னு வேலை நடக்கும். பாருங்க, இந்த அந்நிய பாஷையில பேசுகிறவன் ஸ்பிரிட் மேனோட என்ன பண்றாங்க, கனெக்ஷன் ஆகிறான். ஒண்ணுக்கு வந்து 14 பாக்குறபடி ஜபம் அந்த ஜப ஆவியாக, அதாவது அந்த உள்ளான மனுஷன் அந்நிய பாஷையோட தொடர்பு ஏற்படுத்தப்பட்டவனா இருக்கிறான். அப்ப நாலாவது பாயிண்ட் என்ன சொல்கிறேன், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனிடத்தில் பேசுகிறான். ஒண்ணு குறைஞ்சி 14:2, அதே அந்த ரெண்டாம் வசனம் உங்களுடைய அப்படியே அந்த வசனமானது ரத்தத்துக்குள்ள ஊறிடும். வசனமானது ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு சபை என்னென்னவோ நிறைய சபையில டீச்சிங் பார்க்கிறோம், எவ்வளவோ விதமான போதனை பார்க்கிறோம். அஸ்திபாரமும் ஒரு கோர் டீச்சிங், அதாவது அஸ்திபாரமான மூல ஒரு அருமை ஆசீர்வாதமான ஒரு டீச்சிங்க சபை என்ன பண்ணிருது, அது சபையில மறைக்கப்படுகிறது, அது குறித்து போதிக்கப்பட தவறிடுறாங்க. இதனால ஜனங்கள் சில பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல வளர்ச்சி இல்லாம போயிடுறாங்க, ரசிக்கப்படுறாங்க, பரலவம் போயிடுறாங்க, அதெல்லாம் போயிடுவாங்க. ஆனா அந்த எதற்கான பர்பஸ், ஒரு சாவி எடுக்காம போயிடுறாங்க. சில மிஸ்டரிஸ், சில ரகசியங்கள், தேவ ஞானத்தை பவுல் சொல்ல, நான் பல பாஷையில் அதிகம் பாஷையில நான் பேசுறேன்னு சொல்றாரு. ஸோ அந்த காலத்துல ஸோ அந்நிய பாஷைன்றது ஒரு ஆரம்ப நாட்கள்ல ஒரு பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷனலா ஒரு இதா இருந்தாலும், இந்த நாட்கள்ல அது மகிமையா கத்தர் மாத்திக்கிறார், புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு கத்தரை மகிமையா ஏற்படுது சார். அப்போ நாலாவது பாஷை, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனிடத்தில் பேசுகிறான். ஒண்ணு குறைந்த 14:2 இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறான், ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவினால் ரகசியங்கள் பேசினாலும் அவன் பேசுகிறது ஒருவனும் அறியாதுக்கு. நீங்க என்ன அந்நிய பாஷையில் பேசுறீங்க, நம்ம யாருக்கும் என்ன பண்ணாமதான் புரியவே புரியாதான். அப்ப அதெல்லாம் புரியாது, நான் பேசாம விட்டுற போறேன் அப்படி இல்ல. அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். என்னப்பெல்லாம் நீங்க தேவனிடத்துல பேசணுமா? அப்பா அப்பா ஷாக்கா தலாரா, அன்னை பாஷையில பேச ஆரம்பிங்க. எப்பப்பெல்லாம் தேவனிடத்தில் நான் பேச போறேன், தேவனிடத்தில் பேசுவதை என்ன சொல்லுகிறோம், ஜபத்தின்னு சொல்லுவோமா? நம்ம எப்படி தேவன்கிட்ட பேசுறோம், நம்ம இருதயம் கனெக்ட் ஆகுன்னு சொல்லுவோம், வசனத்தின் மூலமா ஆண்டவர் பேசுறார், அவர் பேசுறாருன்னு சொல்றோம். ஆனா நாம் தேவனத்தில் பேசுவோம், தமிழ்ல ஜெபம் பண்றோம், கண்ணீர்னால ஜெபம் பண்றோம், உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவர்கிட்ட நம்முடைய எல்லா யுத்தம் பண்ணி ஜெபம் பல விதமான ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய எல்லா விதமான இதையும் ரெக்கார்டு உங்களுடைய சார்பு அப்படியே ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்துறீங்க. ஆனா இந்த வசனத்தின்படி ஒன்னு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம் போட்டிருக்கிறது, நீங்கள்
அந்நிய பாஷையில் பேசுவீர்கள் என்றால் தேவனிடத்தில் பேசுவீர்கள். நீங்க வளரல, நீங்க புரியாம என்னதோ ஒரு என்ன சொல்றது, என்னத்தையோ வளரல, இல்லை என்னமோ ஒண்ணு நானா பேசுறேன்னு சொல்லப்படல. ஒரு கான்சியஸ்க்குள்ள வாங்க, ஒரு நினைவுக்குள்ள வாங்க, நான் பேசுகிறேன் அந்நிய பாஷை, தேவனிடத்தில் பேசுகிறேன், தேவனிடத்தில் பேசுகிறேன், பகல்ல பேசுவேன், மதியானம் பேசுவேன், நைட்டு பேசுவேன், அதிகாலை எந்திரிச்சோடனே அந்நிய பாஷையோட எழும்புவேன், ராப்பாப்பா ஷாக்கா தலா, அந்நிய பாஷையிலே எழும்பி பேசுவேன், முழிச்சா அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவேன், தூங்கும் போது அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவேன், எப்பொழுதும் அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருப்பேன், நிரம்பிக்கொண்டே இருப்பேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கனெக்ஷன்ஸ், ஒரு மோர் கனெக்ஷன்ஸ் ஆண்டவருக்கு உங்களுக்கும் உண்டாகி கொண்டே இருக்கும். தேவனுக்கும் உங்களுக்கும் பெரிய நெருங்கிய தொடர்பு, ஒரு பெரிய கான்டாக்ட், ஒரு அந்த வேற்றுமையும் அந்த டிஸ்டன்ஸே அது அப்படியே க்ளோஸ் க்ளோஸ் ஆயிரும், அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிரும், அந்த இடைவெளி எல்லாம் நெருக்கம் ஆயிரும். எவ்வளவு ஆசீர்வாதம் கத்தரோடு இசைந்து ஒரே நம்முடைய ஹார்ட் டு ஹார்ட், நம்முடைய இருதையும் தேவனுடைய இருதையும் கலந்தா எவ்வளவு சந்தோஷம், நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் கலந்துருந்தா எவ்வளவு மகிமா. இதுதான் ஆண்டு உங்களுக்கு தரப்போறாரு. அப்ப நாலாவது பாயிண்ட் சொன்னேன், தேவனத்துல பேசுறீங்க, நீங்க உளரல, தேவன்கிட்ட தான் பேசுறீங்க, தேவனத்துல பேசுவதற்கு. அப்புறம் அந்த அஞ்சாவது வசனம், அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா, தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் வாசிக்கலாம். அதாவது ஒண்ணு குறைந்திய 14:4 வாசிக்கிறேன், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக. பக்தி விருத்தி அந்த வார்த்தை கிரேக்க வார்த்தையில வரும், ஒய்கோடோமியோ, கட்டி எழுப்புகிறான், தன்னையே கட்டி எழுப்புகிறான், தன்னை கட்டி எழுப்புறான், தன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொள்கிறான். எப்படி ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு செங்கலை வச்சு கட்டி எழுப்புகிறார்களோ, ஒரு மாளிகையை கட்டி எழுப்புகிறார்களோ, பரிசுத்த ஆவியான கொடுத்த அந்த வரத்தை, அதை எவ்வளவு போராட்டமா இருந்தாலும் பேச ஆரம்பிங்க, விட்டு விடாதீங்க, அதுல பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. கொஞ்ச நேரம் பேசி பார்த்தேன் பாஸ்டர், ஆரம்ப நாட்கள்ல அபிஷேகத்துல நிரப்புனாங்க, ஓ நான் சின்ன வயசுல ஜெபம் பண்ண விட்டுட்டேன். ஏன் நம்ம மிஸ் பண்ணுறோம் ஒரு கரு சத்தியத்தை, ஒரு பேத்தை மிஸ் பண்ணுறோம். தேவன் அது விசேஷமான கிஃப்டா கொடுத்துருக்கிறாரு, அது நோக்கத்தை மறந்து போயிடுறோம், தனக்காக வாழ்ந்துடுறோம், கடைசி ஜீவித்து ஆண்டவர்கிட்ட போயிடுறோம். இல்ல இங்க போட்டிருக்கு, தன்னை கட்டி எழுப்புகிறான், எவ்வளவு போராட்டம். அதனாலதான் ஆவியால், அதாவது உள்ளான மனுஷன் டாபிக்ல ஒரு வசனம் சொல்லுவேன், அதுல நீங்கள் அவருடைய ஆவியினால் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் பவுல் சொல்லுகிறார் எபேசு சபையில, நீங்கள் பலப்பட வேண்டும், ஆவியினாலே பலப்பட வேண்டும் என்று சொல்லுங்க. நீங்கள் உங்களோட பாட்டிற்கு பலப்பட வேண்டும் பாட்டு, ஆவியானவராலே பலப்பட வேண்டும், உள்ளான மனுஷன் எந்த பாட்டு, என்னுடைய ஆவி மனுஷன் பலப்பட வேண்டும், ஸ்ட்ரென்தன் ஆக வேண்டும், ஸ்ட்ரென்தன் மேல ஸ்ட்ரென்தன் ஆக வேண்டும், என் ஸ்பிரிட்ல ஸ்ட்ரென்தன் இருக்கணும், என்னுடைய ஆவியில பலன் இருக்கணும், அப்பதான் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் ஆவியானவருடைய பலன்ல சார்ந்து சமாளிக்க முடியுது. குடும்பத்துல சத்துருக்கள் போராட்டம் வரும்பொழுது, பெரிய பெரிய பார்டன்ஸ் வரும்பொழுது, சவால்கள் குழப்பங்கள் பயங்கரமான காரியங்கள் வெள்ளம் மோதும் பொழுதுலாம் நீங்க கட்டப்பட்டிருப்பீர்கள் என்றால் அந்த வெள்ளம் உங்கள்கிட்ட மோதியும் அது விழவில்லை என்று சொல்லப்படுகிறது. விழவில்லை, நீங்கள் விழமாட்டீங்க, இதுல ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்தனா போனீங்கன்னு என்றால் ஒருவனும் உங்களை அசைக்க மாட்டான், ஒரு பிசாசு உங்களை தொட முடியாது, ஒரு போராட்டம் உங்களை அசைக்க முடியாது. மோதி பார்க்கலாம், ஆனா நீங்க கீழே விழுவதில்லை. எந்த பிரமாணத்துல போகும் பொழுது இந்த அந்நிய பாஷையில பேசி பேசி ஸ்ட்ரென்தன் ஆகி இதுல போட்டுக்கு, தனக்கே பக்தி விருத்தி உண்டாக, தன்னை கட்டி எழுப்புறான், தன்னை பக்தி விருத்தின்னா நடுங்கிறதுக்கு அர்த்தம் இல்ல, பக்தி விருத்தி ஸ்ட்ரென்தன், தன்னை கட்டி எழுப்புறான், தன்னை நிறுத்திக் கொள்கிறான், கர்த்தரோடு ஒப்பிட்டுக் கொள்கிறான். ஆகவே இந்த ஐந்து காரியங்களை நம்ம பார்த்தோம். முதலாவது அந்நிய பாஷையில் நம்ம தான் பேச வேண்டும், பேசுகிறவன் பேசப்படுவார் அப்படிலாம் போடவே பேச வைப்பார் ஆண்டவர் அப்படிலாம் இல்லை, பேசுகிறவன் நான் தான் பேச போறேன், விசுவாசத்தில் ஆவி என்னை நிரப்பும் போது விட்டு கொடுக்க போறேன் நான் பேசுகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஸ்டார்ட் பண்ணாரும். எப்படி செங்கடல் முன்பாக நிக்குது, இஸ்ரேல் ஜனங்களை போ சொல்லுன்னு சொல்லும்போது திறந்ததுக்கு அப்புறம் போவோம் அப்படின்றது அர்த்தமே இல்லை, அது விசுவாசமே இல்லை, நீ போப்பா முன்னாடின்னு சொல்லும்போது இவர்கள் முன்னாடி போக கத்தர் தான் திறக்கிறார், அதுதான் விசுவாசத்தில் எடுத்து வைக்கிற அடிதான். ஸோ அப்ப அந்நிய பாஷையில் பேசுகிறவன் நீங்க பேச வேண்டும், அந்நிய பாஷையில் பேசுகிற ரகசியங்களை பேசுகிறீங்க, அந்நிய பாஷையில் பேசுகிற ஆவியில கனெக்ட் ஆகுறீங்க, உள்ளான மனுஷனோட கனெக்ட் ஆகுது. நாலாவது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனத்துல பேசுறீங்க, நீங்க உளரல தேவனத்திலேயே பேசுறீங்க. அஞ்சாவது, பக்தி விருத்தி உண்டாக தன்னை கட்டி எழுப்பப்பட நீங்க பேசுறீங்க, நீங்க ஒரு ஸ்பிரிட் மேன்ல ஸ்ட்ரென்தன் ஆறீங்க. ஆகவே இந்த வசனத்தின்படியே தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இப்ப நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா, கண்களை மூடி ஹாலேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு பாருங்க,
எவ்வளவு பரம ரகசியங்களை ஆண்டு வெளிப்படுத்துறாரு பாருங்க. ஹாலேலூயா ஹாலேலூயா. இது வரைக்கும் இது தெரியாம போயிட்டோமே அப்படின்றவங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இனி மீண்டும் சரி செய்யுங்க, இனி நான் மணிக்கணக்கா பேசுவேன், ராப்பாமா ஷாப்பாப்பா ரீகாலா தாளார ஆரம்பிங்க. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஜெபம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாலேலூயா ராப்பாமா ஷாப்பாப்பா ரக்கதல ரக்கதல. ஹாலேலூயா 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 ரீபாப்பா ஷாப்பாப்பா தீரல ராப்பாப்பா ஷாப்பாப்பா. நல்ல ஓபன் ஆண்டவர்ட்ட பேச ஆரம்பிங்க பேச ஆரம்பிங்க. ரீபாமா ஷாப்பாப்பா தீரல கதல. ஆசீர்வாதங்களை பேச ஆரம்பிங்க. ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் ரீகாதல ரலதல ரலதல. ரீபாபாபா ஷாப்பாபாபா ரீபாபாபா ஷாப்பாபா ரக்கதல ரலதல. Ramama Shaba Badira Rasatara. Glory, 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 glory. Naraputa, Naraputa, Avila, Naraputa. Ribama Shaba Badira Rasatara. They wanted to the best of it. They wanted to the best of it. They wanted to the best of it. Ribama Shaba Badara. Glory, glory, glory. Naraputa, 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 Naraputa. Ribama Shaba. உங்களுக்கு பக்தி வரைக்கும் உண்டாகுது. ரீபாபா ஷாபாபா ரக்கதல ரக்கதல ரலதல. ரபாபா ஷாபாபா ரமாமா தந்தல தலதல ரலதல ரலதல. ரீபாபா ஷாபாபா ரபாபா ரக்கதல ரலதல ரலதல. நிரப்பட 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 ஆண்டவர் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. நிறைவான வரும குறைவான வெளியேறட்டும் குறைவுல வெளியேறட்டும். ரீபாபா ஷாபாபா ரீபாபா ரீபாமா சம்பல கந்தலர தலதல ஷாதலதல. ஹல்லேலூயா ரீபால ராஷ strengthen undagata strengthen undagata strengthen undagata ripama shaba baba ripama or balan undagata balan undagata aapiyana balan shaba baba darana 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 shaba baba darana darana daga da dina darana 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 shaba baba mama 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 shaba baba shaba baba shaba baba 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 bhagam undagam mel tannir oottu bhagam ullame tannir oottu rakata nara shada nadara tannir oottu நிறைவு நிறை உண்டாகட்டும் நிறை உண்டாகட்டும் நிறை உண்டாகட்டும். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ரகசியங்களை பேசுகிறான் ரகசியங்களை பேசுகிறான். ரிப்பாபா ஷாபாபா ராபாபா ஷாதல கிறிஸ்துவை பேசுகிறான். ஸ்தங்கதல ஈகதல உள்ள இருக்கிற கிறிஸ்து வெளிப்படுகிறான். ராபாபாபா ரகதலரா. கிறிஸ்துவின் நம்பிக்கைகள் கிறிஸ்துவுக்குரிய பலன் எல்லாம் இறங்குது. ரிப்பாபாபா சாதலரா. கிறிஸ்துவானவர் வெளிப்படுகிறார். ரீஷாதல அதலதரா ஷாதலதர் ரலதலரா. ராபாபா ஷாபாமா மாந்தல ரமமமா ராபாபா Baba Reba Baba Raba La Barana. Hallelujah, 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 Hallelujah. Glory, 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 glory. Nerevu, Nerevu, Nerevu. Pentecolo, 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 Pentecolo. Sapama Rasada Ladalara Shadalara. Hallelujah. Manikanaka Besato, Manikanaka Besato, Ripapa, Sapapa, Tirman Edicato, Ripapa, Shababa, Rababa, Sadala, Radala. Hallelujah, Hallelujah, Hallelujah. Riba Saba, mind the season out, mind the season out. Rekala Mandala, Shadala, Radala, Radala, Radala. Glory, 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 glory. Raga, Dara, Lada, Rasha, Dara, Mada, Shaba, Dara, Bala, Shaba, Dara, Lada. Hallelujah, we're talking about pressing, we're talking about pressing. Varangal activate out, Varangal activate out, Saba, Dida, they want to give.
எடுத்து பேசுங்க, சாவி எடுத்து தர்றங்க தர்றங்க, உங்களுடைய உள்ள அந்த மனுஷன் தர்றங்க. பிளஸ்ஸிங்ஸ் வரட்டும், பிளஸ்ஸிங்ஸ் வரட்டும், ரீபாபா ஷாபாலா தீலரா சந்தலரா. வரங்கள் செயல்படட்டும், வரங்கள் செயல்படட்டும், வரங்கள் செயல்படட்டும். தெய்வ அன்பின் வெள்ளம் இறங்கி வரட்டும். ரீபா லாபா ஷாபா, தெய்வ அன்பு நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். கல்லான இருதயங்களாம் மாறட்டும், கல்லான இருதயங்கள் மாறட்டும். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. க்ளோரி 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 க்ளோரி. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நிரப்புட்டு கேளுங்க, கேளுங்க, வாயில விரிவாய் திறந்து கேளுங்க. ஹாலேலூயா, ரீதலா ரஷதலா தர. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஐந்து வகையான ஆசீர்வாதங்கள், ஐந்து வகையான ஆசீர்வாதம். நிரப்பட்டு மாட்டோம், நிரப்பட்டு வேணும். ஆண்டவர் தாகமுள்ள தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்ன ஊற்று காட்டு, ஊற்று காட்டு. பாபா தீரலா ர, பாபா ஷா பாபா ரே, பாபா தரலரா ஷதல தர, ரதல ரதலரா. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஹராபா ஷா பாபா ரே கதல ரதலரா ஷதல ரதலரா. ரே மாமா ர பாபா ஷா மாமா ரே கதல ரதலரா ஷே. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. புதிதாக்குற, 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 புதிதாக்குற. பழையெல்லாம் ஒளிந்து போல, மனதில் இருக்கிற பழைய காரியங்களை ஒளிந்து போக. ரிஷாதரா ஜலதர, புதிய காரியங்கள், புதிய வெளிச்சம் உண்டாகிறது. ரீ பாபா ஷா பாபா ரீ கதல ஜலத, அறங்கள் நிர்மலம் ஆக்கப்படுது. ரீஷாதர் அலதரா ஷாதலதர. பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. ஆசீர்வாதமான ஆசீர்வாதம். ரீ பாபா ஷா பாபா தாரா, விடாம பேசுவோம், பேசுவோம், பேசுவோம். ரீ கா லா கா தார கால கார கால கார கால 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 ரக தார மால சால ரால. க்ளோரி 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 க்ளோரி. அனல் உண்டாகட்டும், அனல் உண்டாகட்டும், அனல் உண்டாகட்டும். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஆபரேட் ஆகட்டும், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஆபரேட் ஆகட்டும். ஹalleluya, hallelujah. ரே பாபா பா ஷா பாபா ரே பாபா. அடக்கி வைக்க வேண்டாம், அடக்கி வைக்க வேண்டாம். ஓபன் பண்ணப்படும், ஓபன் ஆகட்டும், ஓபன் ஆகட்டும். ஷா பாபா பா ரக தர, ஷா பாமா ரக தல ர ஷா தல தர ரக தர ரல தர ர ஷா தர. புதிய பாஷைகள் தருவே தருவீரா, புதிய பாஷைகள், புதிய பாஷைகள் வரட்டும், 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 வரட்டும். ரக தர ல க த ர ம ம ம ம ர புதிய அனுபவங்கள், புதிய அனுபவங்கள், தெய்வீக அனுபவம். தேவனுடைய கரம் இறங்கி இருக்கிறது, தேவனுடைய கரம் இறங்கி இருக்கிறது, தேவனுடைய வல்லம் இறங்கி இருக்கிறது. ஹாலே லூயா, ஹாலே லூயா. அசைக்கிறார், அசைக்கிறார், அசைக்கிறார். ச பாப்பா ர பாப்பா அசைக்கிறார், தேவன் அசைக்கிறார். உங்க வாழ்க்கைய அசைக்கிறார். ரிக்கதல நன்றி, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஹalleluya, hallelujah. மன துருக்கம் இறங்கி வருகிறது, மன துருக்கம். கிஃப்ட் ஆஃப் கம்பாஷன், கிஃப்ட் ஆஃப் கம்பாஷன் இறங்கி வருகிறது. ரே பாபா ஷா பாபா ராபல. குடும்பத்தில் அன்பு பெறுகிறது. ரே பாபா ஷா பாபா குடும்பத்தில் அன்பு பெறுகிறது. நன்றி, 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 நன்றி. கேளுங்கள், 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 கேளுங்கள். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஹalleluya. மணிக்கணக்கா பேச போறேன். தீர்மானம் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. ரீ பாபா ஷா பாபா ரீ பாபா. நன்றி, நன்றி. மகிமை, 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 மகிமை. ரா பாபா ஷா பாபா ரீ கதல ரலரா ஷதல ரேபா லீ கதீர லரா ஷதல ரலர ரலர ரந்தல ராதல ராதலரா ஷே. ஆவியில பலன் உண்டாகட்டும், ஆவியில பலன் உண்டாகட்டும், ஆவியில பலன் உண்டாகட்டும். ரா மாமா ஷா பாபா ரீ கத ராதல ரா ஷே ரே. ஹalleluya, hallelujah, hallelujah. ரீபா ஷா பா ரா க த ரா ரீ க மா ச த ரா ஹந்த ரா க தீர ஹர்ஷ பா. க்ளோரி 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 க்ளோரி. ரீ தி ரீ ஷ த ரா ல க த ரா பால சாந்த ரா க மா சி காந்த த ச ப த ர ஹ ச க ந்த ல ர க ந்த ல ர ச ங் க ந்த ர வ ஷ ம ல க ந்த ல ர சி மா சி தீ ர ஹ ச ப தீ ர ஹ ச ப தீ ர ஹ த ந்த ல ர. புதிய பாஷைகள் ஆவியில நிரம்பி பேசுங்க, ஆவியில நிரப்பப்படுங்க. ஆவியானவர் நிரப்பட்டார், நிரப்பட நிறைந்து 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 வாழ்கிற வாழ்க்கை, நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை. அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். ஷா பாபா ரே கதலா ரே கலா தலரா ஷந்தலரா தலரா ஷே. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே
எங்கும் தேவ வல்லமை, எங்கும் தேவ வல்லமை, தீரலர் அங்கலர சேதர ஆலை லூயா. பவர் பவர் இறங்கட்டும், பவர் இறங்கட்டும், பவர் இறங்கட்டும். ஆப்பியான மூலமா பவர் ஆபரேட் ஆகட்டும். வல்லமை உள்ள விசுவாதி, வல்லமை உள்ள விசுவாதி. ஸ்ரீ பாபா தாராளரா சாந்தலரா, ஸ்ரீகமா நந்தலரா சாந்தலரா. இந்த கடைசி நாட்கள்ல அபிஷேகம் இல்லாமல் பிசாசு அட்டிக்கிறாங்க. ரேகாலா நலரா ஷே ரேபாலர் விசுவாசி அபிஷேகம் நிரம்பி இருக்கும் போது ரே பாபா சாத்தலர் சகல பிரச்சனைகள் விலகி ஓடுகிறது. சாத்தலர் ஆசாத்தல பிசாசு நடுங்குறான், அபிஷேகத்துக்கு முன்பதா நடுங்குறான். சா பாபா தீதலரா சாந்தலரா. ஓ ரே பாபா ஷாவல சாதாரண விசுவாசியா இருக்கிற நீங்கள் அபிஷேகத்துல நிரப்பப்படும் போது ரே பாபா ஷாவல அசாதாரணமான விசுவாசியா மாறுவீர்கள். சாந்தலர் ஆசாதல தீதலர் அசந்தலர தீதலர ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா. Glory, 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 glory. நிரப்புங்க, நிரப்புங்க. ஆண்டோட கேளுங்க, இன்னைக்கு என்னை விட்டாதீங்க. ஆண்டோட இன்னைக்கு வரங்கள் வெளிப்படட்ட, வெளிப்படட்ட, வெளிப்படட்ட. இந்த கைகளா அநேக சொஸ்தமான, இந்த கைகளா அநேக சொஸ்தமான. ரே பாபா சாந்தர இந்த வாய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ரே பாபா ஷா பாபா ரீகலரா. இந்த கரங்கள் குணமாக்கும் கரங்கள். ரே பாபா சாந்த இந்த பார்வை, இந்த கண்கள் சுகமாக்குற கண்கள். ரே பாபா சாந்தலர நீலரா. இந்த நாவு சுகமளிக்கிற வார்த்தை, சொல்லுகிற வார்த்தை நாவு. ரே பாபா தாலரா. ஆங்காங்கே வல்லமையாக இறங்கி பிரகாசிக்கட்டும். நான் பிரகாசிக்கட்டும், நான் பிரகாசிக்கட்டும். கேளுங்க, கேளுங்க. ஆங்கான விடாதீங்க, விடாதீங்க. ரீகா யாக்கோபு போராடி மேற்கொண்டான். ஷே பாபா தீரலரா. நீங்க மேற்கொள்ளுங்க தேவனை, நீங்க மேற்கொள்ளுங்க தேவனை. ஷே பாபா தாலரா. நீர் என்னை ஆசீர்வதித்த வழி போக விட்டேன் ஆண்டவரே, போக விட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி. ரகசியங்களை பேசுறோம், ஆவியின ரகசியங்களை பேசுகிறேன், ரகசியங்களை பேசுகிறேன். தேவனத்தில் பேசுகிறேன், தேவனத்தில் பேசுகிறேன், தேவனத்தில் பேசுகிறேன், தேவனத்தில் பேசுகிறேன். ரீ பாபா ஷா பாபா ரீ கதா. தேவனத்தில் பேசுகிறேன், நான் உணரல. தேவனத்தில் பேசுகிறேன், தேவனத்தில் பேசுகிறேன், தேவனத்தில் பேசுகிறேன். தேவாதி தேவனத்தில் பேசுகிறேன். நிரப்போம், 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 நல்ல நிரப்போம், நிரப்போம், நிரப்போம் ஆண்டவரே. பக்தி விருத்தி உண்டாகுது. புதிய பாஷனை பேசுங்க, புதிய பாஷை, புதிய கரம், புதிய எண்ணங்கள், புதிய தரிசனங்களை பேசுகிறேன். காம்பால காந்தல தீர. என் குடும்பத்தை குறித்து தரிசனம், சீபாபா தாந்த. என் பிள்ளைகளை குறித்து தரிசனம், ரீகா தாரா சாந்த. என் எதிர்காலத்தை கொடுத்த தரிசனம், ரேகாலா தாரா. என் வாழ்க்கை கொடுத்த தரிசனம், எல்லாம் நிரப்பப்பட நிரப்பப்பட பேசுங்க, பேசுங்க. புதிய பாசு ஆவியனவர்களை எடுங்க, எடுங்க. உங்களுக்குள்ள டெபாசிட் ஆயிருக்கு. ரேகாதா ராகாதா, உங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. சேபாபா ரா சாபா தீரரா. அந்த சாவியை போட்டு எடுங்க. சாப்பாபா தீரரா சாந்தலரா தலதலரா சேகாதா ரீகலரா ரந்தலரா ஷே. ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா. புதிய இன்பம், புதிய சந்தோஷம், புதிய சந்தோஷம். புதிய சமாதானம் ரா பாபா ஷா பாபா ரே கலரா. புதிய பாஷைகள் நாளை, புதிய விரிவாக்கங்கள் ரேகாதல ராந்தலர. வாழ்க்கையில விரிவாக்கங்கள் உண்டாகிறது. ரேகாதல ராஷ்டதல தீதரா சா பாபா ராகதல ரீதல ராஷ்டதரா. எல்லா இடைஞ்சலா இருக்கிற காரியங்கள் எல்லாம் வெளியேறது. ஏசுவின் நாமத்துல ரீதல ராஷ்டதல ராதரா. ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா. ரே பாபா ஷா பாலா தாரா. உங்க வாழ்க்கை விரிவடைகிறது. ரீதல தாரா. ஜெப ஜீவியம் விரிவடைகிறது. ரே பாபா ராஷ்டதல ராந்தலர. பொருளாதாரம் விரிவடைகிறது. ரே பாபா ஷா பாபா ரா பாபா ரா பாபா சாந்தலரா. ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா. சோதரம் 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 ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோமே. சுதிக்கிறோம் 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 ஆண்டவரே. எப்போது பேசிக்கொண்டு கிருபையை தாரும். ஹாலே லூயா. திருமணம் எடுங்க. வாரத்துல ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் உபவாசம் பண்ணி ஜபிக்க போறேன். அந்நிய பாஷையில பேச போறேன். ஹாலே லூயா ஹாலே லூயா. ஓ திருமணம் எடுங்க. அரை கதவை பூட்டி கொண்டு ராபாபா ஷாபாலா மணி கணக்கா பேச போறேன். ஷாபாலா ராங்காதலா. திருமணம் எடுங்க, திருமணம் எடுங்க, திருமணம் எடுங்க. ரீகாலா ஒரு நாள் உபவாசத்துல அந்நிய பாஷையா நிரப்ப போகிறேன், நிரப்ப போறேன். ஓ காய்ந்து போன என் வாழ்க்கை என்ன பிடிக்கல, வாய்ந்து போன வாழ்க்கை என்ன பிடிக்கல. ராபாபா ஷாதல எப்போது நிறைவுள்ளவளாய் மாற்று, எப்போது நிறைவுள்ள வாழ்க்கையை தாரும் என்று சொல்லு. ரீபாபா சாந்தல திருமணம் எடுங்கள். ஹாலே லூயா. இந்த ஜபத்துக்கு மாத்திரம் அல்ல, இதனை வீட்டுக்கு போகும் பொழுதும் மணிக்கணக்கா நடுராத்திரியில எப்பொழுதும் ஆவில நிரம்பி 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 ஜெபிக்க. தீபா ராப
நீங்கள் மதுபான வெறிக்கலாம் ஆவினால் நிறைந்து 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 வேதத்தில் வாசிக்கிறவரே, நிறைந்து வருகிற வாழ்க்கைக்கு தார மாட்டவரே, எங்களை கொண்டு வர மாட்டவரே கேளுங்க. தீர்மானம் எடுங்க, மண்ணை கணக்கா ரீக்காதா, என் மைண்ட் சீசன் ஆகணும், என் லாக்கா இருக்கிற சகல காரியங்கள் அன்லாக் ஆக வேண்டும். ரீபாபா சாந்த தடையா இருக்கிற சகல காரியங்களும் பாசி பேச பேச எல்லாம் பிரேக் த்ரூ ஆகுது, என் வாழ்க்கை பிரேக் த்ரூ ஆகுது, சாட்சி வரணும். ரீபாபா சாம்பால காந்தலரா சாந்தல ஜீலரா, ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா, பிரேக் த்ரூ ஆலே லூயா உண்டாகுது, ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா. சோதரம் 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 சோதரம், நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோமே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் பல பாஷையில் நிரம்பி கொண்டிருக்க, வீடுகளில் நிரம்பி கொண்டிருக்கிற ஆண்டவரே, வேலை ஸ்தலத்தில் நிரம்பி கொண்டிருக்க, எப்போதும் அந்த பாஷையினால எங்களை நிரப்பும் ஆண்டவரே, எப்போதும் ஜெப பாஷையை சாரும் ஆண்டவரே, அந்த பாஷை இல்லாமல் நாங்கள் தொடங்கவே கூடாது ஆண்டவரே. காலையில் எந்திரிக்கும் போது அந்த பாஷை, ஹல்லேலூயா, நைட்டு தூங்கும் போது அந்த பாஷை ஆண்டவரே, எப்போதும் அந்த பாஷையை நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்க முடியாதான் செபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியோம், இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியோம். சத்திய ஆவியானவர் பேசுற எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமை மகிமை செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகோள், நல்ல பிதாவே, ஆமென் 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 ஆமென். பிரதர், ஹலோ பிரதர், ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து சொல்ல சொல்லி சொல்றாரு, மனசுக்குள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டே இருக்கு. என்னன்னா, ஒரு விறகு வந்து நம்ம பத்த வச்சோம்னா அது அக்னி அவ்வளவா வராது, பல விறகு அது மேல போட்டு அது நிறைய அந்த அக்னி வரும். அதே மாதிரிதான் அந்நிய பாஷை, நிறைய பேர் சேர்ந்து ஜெபிக்கும் போது அந்நிய பாஷையில விடுதலை ஆகும், என்னென்ன கட்டு இருந்தாலும் அது உடையும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு உந்துதல் தராரு சொல்ல சொல்லி. கத்தர் வந்து பாருங்க, இதுதான் அந்நிய பாஷை, அவர்கள் ஏகப்பட்டு 120 பேர் கூடிந்து இந்த விறக வெறிக்கிறாங்க இல்லையா, அப்படின்னு என்ன, 120 பேர் அன்னை பாஷையில ஜெபம் பண்றாங்க, கீழே 3000 பேர் தொடப்படுறாங்க. ஆமே, இதுதான் ஆண்டவர் செய்கிற பெரிய காரியம். இந்த மேல் வீட்டாரே கத்த தீர்மானம் பண்ணி கொண்டு வந்து இந்த மேல் வீட்டு ஜெபமாக இந்த இது ஒரு பெரிய அசைவ உண்டாகட்டும். ஆமே, நீங்க இருக்கிற பகுதியில எனக்கு வந்து அந்நிய பாஷை வரவும் இல்லாம இருந்துச்சு, ரொம்ப வருஷமா நான் அப்படியே கிடைக்கல, அது தானா வரும் போல இருக்கு அப்படின்ட்டு இருந்தேன். ஆனா அம்ரிதா சிஸ்டர் வந்து சொன்னாங்க, நீங்க உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கு, நீங்க விட்டு கொடுக்கணும், உங்க நாவ நீங்க விட்டு கொடுத்தாதான் ஆவியானவர் வந்து பேசுவார் உள்ள இருந்து அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து பேச ஆரம்பிச்சேன், துதி செலுத்தின ஆண்டவருக்காக. அப்போ என்னுடைய நாவு பொருளுச்சு, அப்போ நான் விட்டு கொடுத்து ஆண்டவர் வந்து அப்போ நிரப்பினாரு. அப்போ எனக்கு டவுட் நிறைய வந்து, சாத்தான் வந்து நீ பேசுறது உளர்ற, நீ பேசல, நீயா பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு சைன் கொடுங்க, நானா பேசல, சொந்தத்துல பேசல, நீங்க தான் பேசுறீங்கன்னு எனக்கு ஏதாவது ஒரு சைன் காமிங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஆண்டவர் வந்து சொப்பனத்துல வந்து தரிசனத்துல தேவ தூதர் வந்து ஒரு மனுஷ ரூபத்துல வந்து என்னுடைய நாவை தொட்டாரு. அப்போ அந்த மிட் நைட்ல இருந்து ஆரம்பிச்சது இருந்தது, என்னுடைய டங்க் வந்து என்னால ஸ்டாப் பண்ணவே முடியல, அது பகல் முழுக்க வந்து அந்த நைட்ல இருந்து அப்படியே நான் பேசிட்டே இருக்கேன், என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல, ஆனா பயங்கரமா அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கேன். அதுக்கப்புறமா தான் என்னுடைய வாழ்க்கையில வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா அது ஓபன் ஆயிட்டு இருக்கு. அப்புறமா நான் அந்த பேல் ஹார்ஸ பார்த்த, மரணத்தின் குதிரை வந்து நம்ம இந்திய தேசத்துல வந்திருக்கு, அது வந்து கட்ட விழுக்கப்பட்டிருக்கு. அந்த பேல் ஹார்ஸ் வந்து வெளியே தான் நிக்குது. அப்போ நான் சொல்றேன், அதிகாரத்தோட ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கல நீ விரட்டு அப்படின்னு சொல்லி மனசுல இது பண்றாரு. அப்போ நான் அதை பார்த்து சொல்றேன், இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்றேன். அது அப்படியே திரும்பி போயிருது. அந்த டைம் வந்து வீடெல்லாம் அதிருது, நில அதிர்ச்சி பூமி அதிர்ச்சி வர மாதிரி ரொம்ப அதிருது, எல்லாமே அங்க இங்க அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப நான் சொல்றேன், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, வாங்க மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பு கேட்கலாம், இன்னும் டைம் இல்ல நம்மளுக்கு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா யாருமே வரமாட்டேன்றாங்க. ஆனா வந்து வெளியே வந்து மரணத்தின் குதிரை அந்த பேல் ஹார்ஸ் வந்து நிக்கிது, பயங்கரமா இருக்கு, வாட்டர் சாட்டமா இருக்கு அந்த ஹார்ஸ். வெளிப்படுத்த விஷயத்த படிச்சிருக்கீங்களா? வெளிப்படுத்தின விஷயத்த படிச்சிருக்கீங்களா? படிக்கல.
பிரதர் இல்லைங்க பிரதர். நீங்க பார்த்த தரிசனம் அங்கதான் இருக்கு, புஸ்தகத்துல வேத புஸ்தகத்துல இருந்தா உங்க தரிசனமே காட்டியிருக்கிறார். சரிங்களா, சோ தேவன் தான் உங்கள்ட்ட பேசியிருக்கிறாரு. ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா எல்லாரும். சிஸ்டர் கருத்த கொடுத்த கொடுத்த தரிசனங்களுக்காக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அருமையான சகோதரி ஆசீர்வதி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். வேற ஏதாவது இன்னைக்கு டெஸ்டிமனிஸ் மாதிரி ஏதாவது இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது மத்தவங்க உற்சாகப்படுத்துவதற்காக, ஐ மீன் தேவன் நாம மயமா. ஆண்டவர் வந்து எனக்கு அதுதான் உண்டு நாடி. இன்னைக்கு குரூப்ல வந்து ஒரு அரை மணி நேரம் தேசத்துக்காக ஜெபிச்சு அந்நிய பாஷையிலேயே பேசுங்க எல்லாம் சேர்ந்து, நான் வந்து அதிசயங்களை காண செய்வேன் சொல்லி எனக்குள்ள வந்து அப்படியே பேச, அதாவது சொல்ல சொல்றாரு. அது ஓகே, அது நம்ம ஆமா நம்ம இப்போ அந்த அந்நிய பாஷை இப்ப பேசும்போது ஜெபம் பண்ணும் போது நமக்கு எல்லாரும் ஒரு பலன் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நெட்ஒர்க் ஒவ்வொரு வாரம் நடக்கும் இல்லையா, ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜெபிக்கிறோம். ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு இந்த ப்ரேயர் மாதிரி நம்ம தேசத்துக்காக திறப்பு நாசல் நிற்கும் போது கூட இந்த உங்களுடைய உங்களுடைய அந்த தேவன் கொடுத்த தரிசனத்தை நம்ம செயல்படுத்தணும். சரிங்களா சிஸ்டர், செய்யலாம் ஜெபிக்கலாம். சரிங்களா, வேற யாராவது நான் ஒரு சாட்சி சொல்றேன். எனக்கு இன்னைக்கு அபிஷேகத்தினால ஆண்டவர் அதிகமா நடப்புனாங்க. நான் நிறைய நேரம் நான் வீட்டுக்குள்ள நான் வந்து அதாவது சர்ச்சில் இருந்துட்டு நம்ம அபிஷேகத்துல நடந்து நம்ம நிறைய ஜெபிச்சிருப்போம். வீட்டுல தனியா இருந்து ரொம்ப நேரம் வந்து அபிஷேகத்துல நடந்து நான் ஜெபிச்சது இல்லவே இல்லை. நான் வந்து அபிஷேகம் பெற்று நாளாயிடுச்சு, ஆனாலும் ஜெபிக்கிற அபிஷேகத்துல ஜெபிப்பேன், ஆனா வந்து ரொம்ப நேரம் ஜெபிச்சது உண்மையிலே இல்லவே இல்லை. இன்னைக்கு என்ன ஆண்டவர் வந்து விசேஷமா என்ன அபிஷேகம் பண்ணாங்க. நிறைய நேரம் நான் வந்து அபிஷேகத்துல ஆவில அப்படியே கழிவுற ஆண்டவர் எனக்கு கிருபை செய்வாங்க. அதுக்கு ஆண்டவர் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை வந்து ஒரு மணி நேரம் நீங்க வந்து அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிங்கன்னு சொல்லி சொன்னீங்களா, அந்த வார்த்தை எனக்கு வந்து ஒரு ஆழமா தொழுதலா இருந்தது. அந்த அதுபடி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு அந்த ஜெப வாஞ்சைய தந்து எனக்கு அந்த ஜெப ஆவியை ஊற்றணும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஜெபத்துக்குள்ளாக நீங்க ஜெபத்துக்குள்ள போவோம்னு சொல்லும் போது நான் அந்த ஜெபத்துக்குள்ள நான் என்ன ஒப்பு கொடுக்கும் போது அர்ப்பணிக்கும் போது அவ்வளவு ஒரு வல்லமையை நான் அபிஷேகத்தினால நிரப்பி வித்தியாச வித்தியாசமான பாஷைகள் நான் பேசிக்கிட்டே இருக்க ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாங்க. இப்படியான அனுபவம் நான் இனிமே தொடர்ந்து எனக்கு தருவாங்க. ஏன்னா நான் எனக்குள்ளாக ஒரு பெரிய விசுவாசத்தை ஆண்டவர் இன்னைக்கு தந்திருக்கிறாங்க. ஏன்னா டெய்லியுமே நீ வந்து அபிஷேகத்துல நிரம்பி தன்னால மணிக்கணக்கா உன்னால பேச முடியுங்கிற ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாங்க. நான் வந்து தனியா இருந்து அப்படி நான் ஜெபிச்சது ஒரு இல்லை, உண்மையிலே இல்லை. ஜெபிப்பேன், ஆனா இப்படி அதே பாஷையில நான் வாடகை ஜெபிச்சது இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த விசுவாசத்தை தந்திருக்கிறாங்க, அந்த கிளிய எனக்குள்ளாக நடப்பித்திருக்கிறாங்க. ஆண்டவருக்காக ஆண்டவருக்கு உங்களான கொடை நன்றி. சோதரம் சோதரம் ஆமேன் ஆமேன். ஆண்டு ஆண்டவர் பாருங்க, அந்த வார்த்தையை கொண்டு கட்டி எழுப்பியிருக்கிறார். ஆமேன். அதான் தேவனுடைய வார்த்தையானது நமக்கு அது ரிட்டர்ன் ஆகாது, சும்மா வராது. அது நம்ம ஆமேன் சோதரம். தேவன் நாம மயம் புரட்டும். வேற ஏதாவது யாராவது சொல்ல வேண்டியிருக்கா எக்ஸ்பீரியன்ஸ்? எடுக்க முடியல தீர்வு, அது நீங்க வந்து அரை மணி நேரம் அந்நிய பாஷை பேசி நீங்க தீர்வு எடுங்கன்னு சொன்னீங்க. அந்த ஆலோசனை கருத்தர் எனக்கு கொடுத்ததான் நான் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது வந்து எனக்கு மிகுந்த சமாதானம் உண்டாயிடுச்சு. ஆவியானவர் பேச வச்சு ஆண்டவர் வந்து இந்த பல பல பாஷைகள்ல பேச வச்சாரு. சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஆவிக்குள்ளார ஒரு பலன் ஏற்படுத்தி இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம ஒரு என்ன கிடைக்குதோ பெரிய சமாதானம் உள்ளது, அதான் அந்நிய பாஷை என்பது சாவி. ஆமேன். கத்த சிஸ்டரை தொட்டிருக்கிறார், அவங்கள்ட்ட பேசியிருக்கிறார். ஆண்டவருக்கு சோதனம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஆமேன். வேற ஏதாவது சாட்சி இருக்குதா? சொல்லுது. அது அதாவது வந்து நான் வந்து ஜெபிக்கும் போது அதாவது அந்நிய பாஷையில நிரம்பும் போது அந்நிய பாஷையில நிரம்பிடுவோம் பிரதர். ஆனா என்னோட ஆசை என்னன்னா
நம்ம ஜெபிக்கும் போதுமே அந்நிய பாஷையில நிரம்பி தான் நம்ம ஜெபிக்கணும். இல்லை நான் நிறைய நாள் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஏன்னா நான் நல்லா கண்ணீர் விட்டு எல்லாம் ஜெபிப்பேன், ஆனா அந்நிய பாஷையில நிரம்பி நம்ம ஜெபிக்கணும் ரொம்ப ஆசை. அது எப்படி தெரிஞ்சுக்கணும், அது எப்படின்னு இன்னைக்கு நீங்க சொன்னீங்க. நீங்க ஜெபிக்கும் போது அதனுடைய கருத்தை சொல்லி அந்நிய பாஷையில நிரம்புறது மாத்திரமல்ல ஜெபமும் பண்ணணும்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. நான் இவ்வளவு ரொம்ப நாளாவே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம ஜெபிக்கிறோம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம், அந்நிய பாஷைன்னு அதாவது இந்த அபிஷேக ஆராதனையில நம்ம நிரம்பிடுறோம், ஆனா நான் ஜெபிக்கும் போது என்னோட ஆசை என்னன்னா நான் ஜெபிக்கும் போது அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்கணும். அதுதான் என்னோட ஆசையா இருந்தது. இன்னைக்கு அதுக்கோட விளக்கத்தை நீங்க சொல்லி கொடுத்தீங்க. அதே மாதிரி நான் தீர்க்க தரிசன வரத்தையும் நான் கேட்டுட்டு இருந்தேன், ஆனா எனக்கு ஒரு அதாவது நீங்க இப்ப நம்ம ஜெபிக்கும் போது அந்நிய பாஷையில நிரம்பும் போது எனக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் வந்துட்டே இருந்தது, பெருமை. அநேகர்கிட்ட பெருமை பெருமைன்ற அந்த பெருமைன்ற வார்த்தை, அது எனக்கு பயமா இருந்தது சொல்றதுக்கு. நம்ம உடல சுயமா சொல்றோமோ என்னமோன்னு சொல்லிட்டு தான் நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆண்டவர் வந்து கர்த்தர் இந்த எனக்கு தெரியாதது, எனக்கு நான் எவ்வளவு நாளும் ரொம்ப கேட்டுட்டு இருந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்க மூலமா எனக்கு தெரிவிக்கிறதுக்கு உதவி செஞ்சார் ஆண்டவர். ஜப ஆவியில நிரம்பினாலும் அந்நிய பாஷை என்ன பண்ண மாட்டேது, வெளியில வர மாட்டேதுன்னு ஒரு பாரம். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அப்படின்னு. இப்ப ஒரு சிஸ்டர் கூட சாட்சி சொன்னாங்க, என் நாக்கு டேர்ன் ஆகுது, என்னுடைய வாய் ஒரு மாதிரியா போகுது, சம்திங் வந்து அதான் விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணணும், தொடங்க வேண்டும். அதனாலதான் அன்னிய பாஷையில உள்ள அன்னு கொடுத்த அந்த டெபாசிட் பண்ணப்பட்டது ஆவியானவராலே நிரப்பப்படும் பொழுது அந்நிய பாஷை அடையாளத்தோடு தான் என்ன பண்றாரு, அது பேச ஆரம்பிக்கிறார். ஆகவே இன்னைக்கு யாருமே சிஸ்டருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிறார், சத்தியத்தோட போதித்துக்கிறார். தெய்வ நாம மகிமைப்படுவதாக. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வேற ஏதாவது பிரேயர் பண்ணும்போது அன்னி பாஷையில் கனி பேசுவேன், ஆனா கொஞ்ச நேரம் தான் நான் பேசுவேன். ஆனா இன்னைக்கு நீங்க பிரதர் சொல்லதுல எனக்கு என்னையே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அழுது அழுது அன்னி பாஷை பேசினேன். அதான் இன்னைக்கு நம்ம பிரேயர்ல நம்ம அன்னி பாஷை தொடர்ந்து நம்ம ஒரு மணி நேரம் சொல்லிருக்கீங்களா பிரதர், அது மாதிரி பண்ணணும். ஆண்டவர் எனக்கு அப்படி அப்படி ஒரு கிருபை கொடுத்திருக்காரு, அதுக்காக சோத்திரம் சோத்திரம். பாருங்க அவங்க தீர்மானம் எடுத்துக்கிறாங்க இல்லையா. ஸோ எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஜாப் பண்ணும்போது எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்த ஒரு சகோதரி ஒரு தீர்மானம் பண்றாங்கன்னு, அது இப்பதான் நான் பாக்குறேன். எத்தனை பேர் நீங்க தீர்மானம் பண்ணிருக்கீங்க என்ன அப்படின்னா, ஒரு வாரத்துல ஒரு நாளாவது உட்காந்து மணிக்கணக்கா உபவாசத்தோட பேசணும்னு ஒரு தீர்மானம் எடுங்கன்னு சொல்லியிருந்தார் இல்லையா. பேசுறாங்க எடுக்கிறாங்க தீர்மானம் எடுக்கிறாங்கன்னாரு, அந்த வார்த்தை இங்கேயும் ஃபில்லாகுது. ஸோ கத்தோடைய நாம மயமப்படுவதாக. தீர்மானம் எடுத்தவர்களை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோத்திரம் சோத்திரம். சார் வேற சிஸ்டர் நீங்க ஓவர் டு சிஸ்டர். ஆண்டவரே எங்களை நீங்க கத்தாவே அப்பா இந்த உபவாசத்தோடு நாங்க ஜெபிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க, நாங்க அபிஷேகத்துல நிரம்ப எல்லாருக்கும் நீங்க திருமலை கொடுத்தீங்க ஆண்டவரே, உங்க தயவனால எங்களை கர்த்தா ஆண்டவரே நீங்க நிரப்புறீங்க ராஜா ஆண்டவரே, உங்க பிரசன்ன எங்களை சூழ்ந்தது ராஜா ஆண்டவரே, மகன் மூலமாக நீங்க கர்த்தாவை சத்தி எங்களை வெளிப்படுத்தி கொடுக்குறீங்க ஆண்டவரே, அதுக்காக உங்களுக்கு நன்றி மகனை. இன்னும் நீங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க, நான் அநேகருக்கு பிரயோஜனமா நீங்க பயன்படுத்துங்க ராஜா, பயன்படுத்துங்க ஐயா ஆண்டவரே. அப்பா அப்பா உங்க கிருபை அவங்க மூலமா வெளிப்படட்டும், வெளிப்படட்டும் உங்க மகிமை கத்தாமல் அவங்க மூலமா வெளிப்படட்டும். நீங்க மகிமைப்படுங்க தம்பி மூலமா, நீங்க மகிமைப்படுங்க மகிமைப்படுங்க ராஜா, அந்த அதிகமான வல்லமை வல்லமை ராஜா ஆண்டவரே அவங்களை ஆட்கொண்டு நடத்தட்டும் கத்தாவே, கொடால கொடி ஜனங்களுக்கு அவங்களை நீங்க பயன்படுத்த போற தயவுக்காக உங்களுக்கு நன்றி 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 ஐயா நன்றி ஐயா. கொடான கொடி ஸ்தோத்திர தகப்பனே, உங்க ஆளுகை மகன் மேல இருந்து இன்னும் விசேஷத்தை வல்லமை நாள் நிரப்பி நடத்துங்கப்பா ஆண்டவரே. எங்க குரூப்ல இருக்கிற எல்லாரையும் கத்தாவை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பன் ஆண்டவரே, இந்த நாள்ல கத்தாவே புதிய காரியத்தை நீங்க செய்திருக்கிறீங்க, எல்லாருக்கும் நீங்க செய்திருக்கிறீங்க ராஜா, அதுக்காக உங்களுக்கு நன்றி 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 ஆண்டவரே. இன்னும் வல்லமையா எங்களை எல்லாம் பயன்படுத்துங்க ராஜா, உமக்காக கத்தா பிரகாசிக்க கத்தா எங்களுக்கு எங்க கிருபைகளை கொடுங்க ராஜா ஆண்டவரே, உங்க தாளந்துகளை உங்க வரங்களை எங்களுக்கு கொடுத்துறீங்க, எங்களை பயன்படுங்க பயன்படுத்த வைங்க ராஜா ஆண்டவரே, நாங்க மற்றவர்களுக்கு பயன்படணும் ராஜா ஆண்டவரே, உங்க நாமத்தை உயர்த்தணும் விதமா இருங்க, எங்களுக்கு கிருபைகளை கொடுங்க. வல்ல கருத்துக்குள்ள எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம் அவையானவரே, நீங்க நடத்துங்க ஐயா ஆண்டவர், எங்க எல்லாரும் கரத்தையும் நீங்க பிடித்து நடத்துங்க ராஜா, உங்க செட்டை நிழலுக்குள்ள எல்லாரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, இரத்த கொண்டைகளாக வைத்துக் கொள்ளுங்கப்பா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவரே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.